Hi friends, so இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பயோடிக் உடைய பயோ ஒயிட் அட்வான்ஸ்ட் ஃபேர்னஸ் ஃபேஸ் வாஷ் தாங்க. சோ இது பாத்தீங்க அப்படினா பயோடிக் பிராண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் தான். சோ இது ஒரு டியூப் மாதிரி வருது. ஒரு ஒயிட் வித் எல்லா ஃப்ரூட்ஸ் பிக்சர்லாம் போட்டுட்டு 100% ஆயுர்வேதிக் ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் அண்ட் நேச்சுரல் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வித் பயோடெக்னாலஜி ஃப்ரம் சுவிட்சர்லாண்ட் எப்படிலாம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு அவுட்டர் கவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நுர வர ஒரு ஃபேஸ் வாஷ் தான். பட் இது வந்துட்டு ஒரு ஜெல் டைப்பான ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு வந்து இது ரொம்பவே வந்துட்டு ஒர்க் ஆகும். பிகாஸ் ஆயிலி ஸ்கின் இருந்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஜெல் டைப்னா ரொம்பவே நல்லாவே சூட் ஆகும். மற்ற டைப் இப்போ க்ரீம் டைப் அப்படியும் ஜெல் டைப் நல்லாவே சூட் ஆகும். பட் இதுவே நீங்கள் ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாங்க. பட் என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ப்ராப்ளம்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் ட்ரை எல்லாம் ஆகாது, ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகும் அவ்வளவுதான். ஸோ இந்த ஃபேஸ் வாஷோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு லைட்டாக ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி கிடையாது, ரொம்ப லைட் வெயிட் ஆனது, ஒரு மீடியமான ஒரு இதுதான். நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் லைட்டாக தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்க்கும் போது நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு நுரம் வரும் உங்கள் ஃபேஸில். ஸோ வந்துட்டு இதோடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கிரே ஒரு மாதிரி ஒரு கலர்லெஸ் மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஜெல் மாதிரி தான் இது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா மெயினாக வந்துட்டு இது என்னென்ன இருக்குது அப்படின்னா பைனாப்பிள், பப்பாயா, அதாவது அன்னாசி பழம், அப்புறமா வந்துட்டு இது பப்பாளி பழம், அப்புறமா தக்காளி, அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை பழம். ஸோ இந்த நாலுமே வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு நிறைய நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம டயட்டில் அப்படினாலும் நமக்கு நல்ல ஒரு ஸ்கின் க்ளோ கிடைக்கும், ஒயிட்டன் ஆகும் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த நாளோடைய ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்துட்டு லைட்டன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இந்த நாலுமே வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேர்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளைம் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டே வந்தோடனே எனக்கு ஃபேர்னஸ்லாம் அவ்வளோவா என்னோட ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் ஆனது அப்படிலாம் நான் பார்க்கலங்க. ஒரு டீசெண்டான ஃபேஸ் வாஷை தவிர லைக் இது போட்டோன்னு நல்லா ஒயிட் ஆயிடுச்சு பிரைட் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. நார்மலான ஒரு ஜெல் டைப் ஃபேஸ் வாஷ் தான், லைக் எக்ஸ்ட்ராடினரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது நார்மலான ஒரு பேசிக்கான எந்த விதமான கெமிக்கல்ஸ் அதிகமாக இல்லாத ஒரு ஃபேஸ் வாஷ்னு வேறு அதை நம்ம சொல்லிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்லிகை பூவும் அப்புறமா ரீத்தா அதாவது நம்ம சோப் நட்டுருக்குல பூந்திக்காய், ஸோ இந்த ரெண்டுமே வந்து இதில் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தனாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ட்ரை ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த ரெண்டுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இது டீசனான ஃபேஸ் வாஷ் தான், நம்ம வந்து ஒயிட்னிங்காகனா இது கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் ஆகலை. அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் காட்டுறது வந்து 100 ml, இதோட ரேட் வந்துட்டு 100 ரூபாங்க. ஸோ ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம் நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் சொல்லிட்டு கடையில் பயோடெக் வெப்சைட் ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு இது கிடைக்குங்க. ஸோ உங்களுக்கு எதில் வேணால் நீங்கள் போய் சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.